ஹை வியூவர்ஸ், இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டீமோட டெஸ்ட் சீரீஸ் முடிஞ்ச கையோட கையா 5 T20 சீரீஸ் வந்து நடக்க போகுது. இந்த சீரீஸ் எல்லாமே அகமதாபாத்ல இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல தான் நடக்கிறத அபிஷியலா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மேட்ச் எல்லாமே 12th March இருந்து பிகின் ஆக போகுது. இதுக்காக இந்தியா டீம் சார்பா ஸ்குவாட் வந்து T20 அறிவிச்சிட்டாங்க. இதுல எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க நம்ம பார்த்தோம்னா, விராட் கோலி இந்தியா டீமுக்கு கேப்டனாக செயல்படுவார். இதுக்கப்புறம் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ரோஹித் சர்மா வைஸ் கேப்டன் ரோல் நம்ம டீம் இந்தியாவுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் கே.எல். ராகுல் இடம்பெற்று இருக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க நம்ம பார்த்தோம்னா, இந்தியா டீமோட மற்றொரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிற ஷிகர் தவான் தான் இருந்துட்டு வராரு. இவர் ரொம்ப நாள் பொறுத்து இன்டர்நேஷனல் மேட்சஸ்க்கு கம்பேக் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் அய்யர் இருக்கிறாரு. சூரியகுமார் யாதவ் இப்போதைக்கு டிபோட் பண்ண போறாரு இந்த T20 மேட்சஸ்ல. இதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா ரிஷப் பண்ணிட்டு வந்து விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக செயல்படுவார். இதே போல பேக்கப் விக்கெட் கீப்பராக இஷான் கிஷானையும் நம்ம டீம் இந்தியா வந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க. அவரும் டிபோட் மேட்ச் விளையாடுறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கப்புறம் யுஸ்வேந்தர் சஹால் விளையாடுறாரு, வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் திவாடியா இவரும் புதுமுகமாக நம்ம டீம் இந்தியா பிக் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடராஜன் விளையாட போறாரு. இவருக்கு வந்து பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்குமான்றதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்த்தாகணும். இதுக்கப்புறம் வேற எந்த பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்தா, புவனேஸ்வர் குமார் இன்ஜுரிக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்துருக்கிறாரு. தீபக் சஹார் இருக்கிறாரு ஸ்குவாட்ல, நவதீப் சைனி, கடைசியா ஷார்துல் தாக்கூர். இந்த பிளேயர்ஸ் எல்லாரும் தான் நம்ம டீம் இந்தியா இங்கிலாந்து டீமுக்காக இன்ஸ்டா நடக்க போற T20 சீரீஸ்ல பிக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா டீமோட முன்னணி ஃபாஸ்ட் பவுலராக இருக்கிற ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இவரோட ரெஸ்ட் கொடுத்த காரணத்தால் நடராஜனை பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கிடைக்குமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்துட்டு வருது. இப்போதைக்கு நம்ம இந்த ஸ்குவாடை வச்சு பார்த்தோம்னா, பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லை பவுலிங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா சைடுமே ஈக்குவலாக தான் இருக்குது. என்ன ஒன்று ஆல்ரவுண்டர் சைடில் அனுபவம் வாய்ந்த ரவீந்திர ஜடேஜா மிஸ் ஆகிறாரு, பட் அவரோட இடத்த வந்து கண்டிப்பாக ஹார்திக் பாண்டியா, அப்படி இல்லைனா வாஷிங்டன் சுந்தர் பூர்த்தி செஞ்சிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. மற்றபடி இதுவும் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்குவாடாக தான் நம்ம டீம் இந்தியாவுக்கு திகழ்ந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து என்ன ஆகுது, இப்போ வந்து க்வெஸ்சன் செக்ஷன். கை நினைக்கப்படுற சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷான், ராகுல் திவாட்டியா இவங்க மூணு பேரும் புதுமுகமாக இந்தியா டீம் வந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு பிளேயிங் லெவலில் சான்ஸ் கிடைக்குமான்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமாண்ட் செக்ஷனில் கமாண்ட் பண்ணி விட்டுருங்க.